இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங். லாஸ்ட் டூ வீக்ஸாகவே தேர்ஸ்டே மார்னிங் 8:30 மீட்டிங் செட் பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாமல் ஈவினிங் வந்து ட்ரிப்பு கிளம்பணுன்றதுக்காக சீக்கிரமாகவே எழுந்தாச்சு. அப்போ தான் எல்லா வேலையும் ஈஸியாக முடிச்சுட்டு கிளம்பலாமேன்னு. எனக்காக 2 தடவை நான் இஞ்சி டீ போட்டேன். பட் இஞ்சி ஏதோ ஃபால்ட்டா என்னன்னு தெரியல, 2 தடவுமே வந்து பால் வீணாக போயிடுச்சு. ஸோ மித்துவை தான் காஃபி போட சொல்லிவிட்டு நான் மீட்டிங் அட்டன் பண்ண போயிட்டேன். ட்ராவல்ன்றதுனால ஹெவியாக சாப்பிட்டா வயிறு கொஞ்சம் அதாவது செட் ஆகாமல் போய்டுன்றதுக்காக லஞ்ச் வந்து ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் தான். தயிர் சாதமும் வழக்க வருவல் எதுக்கு தேவையில்லாமல் நம்மளே ரிஸ்க் எடுக்கணுன்றதுக்காக தான் மைல்டான லஞ்சாக சாப்பிட்டோம். 1:00 சம்திங்லாம் லஞ்ச் செஞ்சு சாப்பிட்டுட்டோம் நாங்கள். ஏன்னா அரௌண்ட் ஒரு 4 or 4:30 கிளம்புனா தான் ஏர்போர்ட்டுக்கு போக கரெக்டாக இருக்கும். வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு 7:05 ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைனா டிலே ஆகிடும்ன்றதுக்காக சீக்கிரமாகவே லஞ்ச் சாப்பிட்டு 4:15 சம்திங்கெலாம் வீட்டிலேருந்தே கிளம்பிட்டோம். ரொம்ப மழை வேறு பெஞ்சது, எங்களுக்கு வேறு ஒரு டவுட் எங்கேயோ ஃப்ளைட் டிலே பண்ணிட போகிறாங்களோன்னு. பட் தேங்க் காட் நாங்கள் நினச்ச மாதிரி கரெக்டாக ஃப்ளைட் எடுத்தாச்சு.